ஹாய் கியூட்டீஸ். எப்போதுமே வேலை வேலை அப்படின்னு சொல்லி டென்ஷனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்மள நிறைய பேர் கொஞ்சம் கூட ரிலாக்ஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி ரிலாக்ஸே இல்லாம ஒர்க் பண்றது தான் நம்ம தலைமுடிக்கு ஆபத்தை உண்டு பண்ணுது. நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ற ஷாம்பு, கண்டிஷனர், ஆயில் இது எல்லாமே கூட நம்ம தலைமுடியினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது. ஹேர் கேர் ருட்டீன்ல ரொம்ப முக்கியமானது ஹேர் வாஷ் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல நம்ம ஒரு ஷாம்பு பாக் பண்ண போறோம். அதுல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க தலையில எந்த ஒரு சிக்கும் இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க சிக்கு எடுக்கிறதுக்கு நார்மலா யூஸ் பண்ற சீப்பு இல்லாம இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு இருக்கிற சீப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க சிக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சிக்கு எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்படி பண்றதுனால ஹேர் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வர சிக்க நீங்க அவாய்ட் பண்ணலாம். சிக்கு எடுக்காம நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா ஹேர் லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. நீங்க சிக்கு எடுக்கிறதுனால உங்க தலைமுடிக்கு அதிகமா ரத்த ஓட்டம் போகுது, அதனால ஹேர் பிரேக்கேஜும் கண்ட்ரோல் ஆகுது. அடுத்ததா நீங்க எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்க தலையில ஆயில் அப்படி இல்லைன்னா எதனா ஒரு ஹேர் பேக் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க ட்ரை ஹேர்ல ஹேர் வாஷ் பண்ணும்போது அது உங்க முடிய இன்னும் கொஞ்சம் அதிகமா ட்ரை ஆகிடும். நான் ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா மாமாத்துடைய ஆனியன் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹேர் ஃபாலை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுல மினரல் ஆயில், சிலிகான் இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. சோ நம்ம இதை பயப்படாம யூஸ் பண்ணலாம். இது க்ரூயல்டி ஃப்ரீ, டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். நீங்க நார்மலா எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதுல மினரல் ஆயில், சிலிகான் இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. மாமா இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். வழக்கமா நான் ஆயில் அப்ளை பண்ணா ஓவர் நைட் அப்படியே விட்டுடுவேன். மார்னிங் எந்திரிச்சு தலையை நல்லா வாஷ் பண்ணிடுவேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட முடி நல்லா சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு 3 வாஷ்க்கு அப்புறமா ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த ஆயில் பாத்தீங்கன்னா எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும். கெமிக்கலி ட்ரீட்டட், கலரிங், ஃப்ரிசி ஹேர் இந்த மாதிரி ஹேர் இருக்கவங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஷாம்பு பாத் பண்றதுக்கு நல்ல பிராண்டா குவாலிட்டியா இருக்க ஷாம்புவா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது மாமாத்துடைய ஆனியன் ஷாம்பு தான். இதை வச்சு இன்னைக்கு என்னோட தலையை நான் வாஷ் பண்ண போறேன். நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் உங்க தலைமுடியில டைரக்டா யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மக்குல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல உங்க தலைமுடிக்கு எந்த அளவு ஷாம்பு வேணுமோ அந்த அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு நீங்க உங்க தலைய வாஷ் பண்ணலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா மாமாத்துடைய ஆனியன் ஷாம்புல ஆனியன் ஆயில் இருக்கு, பிளான்ட் கெரட்டின் இருக்கு, பாரபன், எஸ்எல்எஸ் இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் எதுவும் இல்ல. சோ நம்ம முடிய டேமேஜ் ஆகாது. இது டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அப்படிங்கறதுனால எல்லா ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும். இந்த ஷாம்பு யூஸ் பண்றதுனால ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல ஆனியன் ஆயில் இருக்கிறதுனால ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது. இந்த மாதிரி நம்ம டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்றதுனால நம்ம 2 டைம் ஹேர் வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது அது ஒரு லேயர்ல இருக்க அழுக்கு மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். நீங்க செகண்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் ஸ்கால்ப நல்லா கிளீன் பண்ணும். அதுக்காக நீங்க மல்டிபிள் டைம் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்க முடி ரொம்ப ட்ரை ஆயிடும். நீங்க எப்போ ஷாம்பு பாத் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கால்ப்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா ஹேர்லயும் கீழ் நோக்கி ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் தண்ணியில உங்க தலைய வாஷ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாமா எடுத்து வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படிங்கறதுனால இவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கை விட அதிகமான பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்றாங்க. இந்த வீடியோல நான் சொன்ன மாமா எடுத்துடைய ஆனியன் ஷாம்பு, ஆனியன் ஆயில்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா mamaearth.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது shanti20 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை தவிர அமேசான், நைகா, பர்பிள் இந்த மாதிரி வெப்சைட்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனர் யூஸ் பண்ணல. நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்கால்ப்ல படாத மாதிரி முடியினுடைய மிடில் இருந்து யூஸ் பண்ணுங்க. அப்பதான் முடி டேமேஜ் ஆகாம இருக்கும். கண்டிஷனர் அப்ளை பண்றதுக்கு இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு வீடியோ அப்டேட் பண்றேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டவல் எடுத்து உங்களோட தலைமுடியை நல்லா சுத்திக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்க முடியில இருக்கிற ஈரெல்லாம் டவல் உறிஞ்சி எடுத்துரும். சில பேர் பாத்தீங்கன்னா டவலை வச்சு முடியை நல்லா அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது முடி ரொம்ப டேமேஜ் ஆகும், முடி உடஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரை பண்றதுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி நீங்க ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து குவாலிட்டியான ஷாம்பு ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு அதனுடைய பலன் இல்லாம போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இதே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க தமிழ் பியூட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்னும் நம்ம சேனல்ல ஹேர் கேர் ரொட்டீன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்டர் தென் திஸ் இஸ் அருணா ஷைனிங் ஆஃப் பை.